கஷ்டப்படுறாரு போல. அவரோட பயம் நியாயமானதுதான். ஆனா ஜனனி இதை எப்படி எடுத்துப்பாளோ? என்னைக்கோ ஒரு நாள் அவங்க கூட போய் படுக்கிறது தப்பு இல்ல, ஆனா எப்பவுமே அங்க போய் படுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் எல்லாம் தெரியாது டாடி. அவங்க கூட போய் படுத்துக்கிட்டாதான் எனக்கு தூக்கமே வருது. ஹே, நீ முன்னால அப்பா கூட தானே படுத்திருப்ப, அப்ப நல்லதானே தூங்கின? அதெல்லாம் அப்போ. இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட ஜாலியா பேசுவாங்க, கதை சொல்லுவாங்க, எனக்கு தூக்கம் வரலன்னா தூங்க வைப்பாங்க. அம்மா இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவங்க பண்றாங்க. அவங்க அம்மாவாக போறவங்க தானே. அப்புறம் அவங்க கூட போய் படுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு டாடி? அதுக்கு தான் டைம் கேட்டிருக்கல்ல. நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் அதை பத்தி கேட்க மாட்டேன். அதே மாதிரி என்னையும் நீங்க தடுக்காதீங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க என்ன வெண்மதி ரூம்க்கு போக வேணாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி சொன்னா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். வச்சுட்டு போங்க. பேசுறத கேட்டி அரஞ்சினி, நான் அவளை சந்தோஷமா வச்சுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கே தெரியும். ஆனா அவ எனக்கு ஒரு அம்மா வேணும்னு கேக்குற. நான் அம்மாவுக்கு எங்க போவேன்னு கேட்டுருவேன்னு அவளே அம்மாவை தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்றான். எனக்கு எப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரஞ்சினி.
அவள் யாரை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலும் யார் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இப்போ அவங்களே அம்மாவை எனக்கு கொடுன்னு கேட்குறாளே இதுக்கு நிச்சயம் அவங்க காரணம் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு விதத்தில் அவங்க தான் காரணம் ஆமாம் உலகத்தில் நீயும் அவங்களும் வெவ்வேறாக இருந்தாலும் உன்னோட மொத்த குணமும் அவங்ககிட்ட இருக்கு அன்பில் பாசத்தில் ஜனனியை கவனிக்கிறதில்ல அவங்க உன்ன மாதிரியே இருக்காங்க நீ ஜனனியை பெற்றவ ஆனால் அவங்க அப்படி இல்லையே இருந்தாலும் உன்ன மாதிரியே இருக்காங்க அதான் ஜனனி அப்படியே அவங்க அன்பில் சொக்கி போய் அவங்களே எனக்கு அம்மாவை ஆக்கி கொடுங்கப்பான்னு என்கிட்ட கேட்குறான் இதை நான் எப்படி பண்ண முடியும் ரஞ்சினி உன் இடத்துல வேறவத்தைய வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது ரஞ்சினி ஆனால் ஜனனியும் என்னால் அப்படியே விட்டுற முடியாதுல்ல உன்னோட நினைப்புலேருந்து அவளை வெளியே கொண்டு வரதுக்கு நான் அந்த பாடுபட்டேன் அதனால இந்த உலகத்தில் நீ இல்லைன்னு இப்போ அவள் புரிஞ்சுக்கிட்டான் ஆனால் அதுக்காக வெண்மதியை நான் அப்படி சொல்ல முடியாதுல்ல அவங்கள என்னால் இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடியாது ஆனால் ஜனனி மனசுக்குள்ளேருந்து தான் அனுப்பி வைக்கணும் ஆனால் அது என்னால் செய்ய முடியும்னு நம்பிக்கை எனக்கு போயிருச்சு அதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் நீ தான் எப்படியாவது ஜனனியோட மனசை மாற்றி வெண்மதி அவன் மறுக்கிற மாதிரி செய்யணும் நம்ம ஜனனியை நீ தான் எனக்கு திருப்பி கொடுக்கணும் நான் டைம் கேட்டதே அதுக்கு தான் நல்ல வசதியான இடத்துக்கு வந்து அசத்தியா உட்கார்ந்துட்டு இருக்கல நீ ஒண்ட வந்த பிடாரிதான் ஊர் பிடாரியெல்லாம் நான் விரட்டி இந்த இடத்தை உனக்கே ஆக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நீ ஒண்டியா இருந்தா அது என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ஆபத்து அதான் உனக்கு ஒரு ஜோடியை சேர்த்து வச்சு ஏன் தலைமையில உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் ஒருத்தரையும் காணோம் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் முதல்ல எலவு காத்த கிளி தனத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அந்த குட்டி பிசாசுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அந்த வெண்மதி எனக்கு அம்மாவா வேணும்னு கேப்பா மா அவ கேட்ட ரெண்டு நாள் ஆச்சு நீ இப்ப வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க நான் ரெண்டு நாளா மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கிறது உனக்கு எங்கடி தெரிய போகுது ஓபனா பேசினாலே உனக்கு புரியாது இதுல மனசுல புலம்புறது உனக்கு எப்படி தெரிய போகுது எனக்கு தெரியுமா உங்க மனவேதனை எனக்கு நல்லாவே புரியுது காத்திருந்தது நீங்க கைப்பத்திட்டு போறது அவளா என்னாலே இதை ஏத்துக்க முடியாதப்போ உங்களால எப்படிமா முடியும் என்னங்க நீங்களும் எங்க அம்மா மாதிரி அன்னைக்கு விட்டு இன்னைக்கு வந்து பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன செலக்டிவ் அம்னிஷியாவா அதுக்கு பேரு அம்னிஷியா இல்ல அமைதி புயலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்குமே ஒரு அமைதி அந்த மாதிரி அமைதி ஆமா கீர்த்தி நீ அன்னைக்கே நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டிருந்தா நான் 400 கேள்வி கேட்டிருப்பேன் அன்னைக்கு எதுவுமே பேசாம போயிட்டியே பொண்ணு கொடுத்தவங்க பேச்சே அன்னைக்கு எடுப்படலங்கிறப்போ நம்ம பேச்ச அவன் கேட்டிருக்க போறானா என்ன ஆனாலும் அது தப்புதான் மகா தப்பு பூஜாவை விட்டுட்டு
அவன் ரஞ்சினிய கட்டினது முதல் தப்பு. சரி, அது நடந்து முடிஞ்சு போச்சு, அதை விட்டுடுவோம். இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ அவனா முன் வந்து பூஜாவை கட்டி இருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ரோட்ல போற ஒருத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வர வச்சு அவளை நோக்கி ரூட்டு போட்டு கொடுத்தா ஜனனி என்ன பண்ணுவா? இவள எனக்கு அம்மாவாக்கி கொடுன்னு கேட்டுட்டா. அந்த ரூட் எங்களை நோக்கி போட்டு கொடுத்திருந்தா இன்னொரு இவ அவனுக்கு பொண்டாட்டியா இருந்திருப்பா. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஒருத்திய நோக்கி ஒரு ஆம்பளை போறானா, அது அவனா போறதில்ல. ஆப்போசிட் சைட்ல இருந்து அவனை இழுக்க ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த வேலைய வெண்மதி அழகா செஞ்சுட்டா. அவன் அவ பக்கம் சாஞ்சான், இப்போ அவ பொண்ணும் சாஞ்சிட்டா. நீங்க எதுவுமே பண்ணாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதால எதுவுமே நடக்க போறதில்ல. இன்னொரு கல்யாணம் நடக்கும், அதுல போய் அர்ச்சதை போட்டுட்டு கல்யாண சாப்பாடை சாப்பிட்டு வர வேண்டியதுதான். அதத்தான் இவகிட்ட பொடிச்சு பொடிச்சு சொல்றேன். இவ சாப்பிடுறதுலயும் தூங்குறதுலயும் மட்டும்தான் இருக்கா. முயற்சியே பண்ணாம எதுவுமே கிடைக்காது. சாப்பாடுக்கு பண்ற முயற்சியில கொஞ்சம் இந்த விஷயத்துக்கும் பண்ணா எல்லாம் வொர்க் அவுட் ஆகும். நல்லா சொல்லு கீர்த்தி, இந்த மரமட்டிக்கு புரியற மாதிரி சொல்லி கொடு. சரி பரவாயில்ல, போனதை விடுங்க. இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிங்க. நீங்க ஒரு பக்கம் ஆட்டம் கொடுங்க, நான் ஒரு பக்கம். என்னால முடிஞ்சத அவனுக்கு எடுத்து சொல்றேன். அத மட்டும் நீ பண்ணு கீர்த்தி. நான் கூட முதல்ல உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீயும் அவனை தட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கன்னு நான் நினைச்சிட்டேன். நான் நினைச்சா அடுத்த அரை மணி நேரத்துல அவனை எனக்கு புருஷன் ஆக்கிக்குவேன். நான் வேணான விட்டவ தானே. அது மட்டும் இல்லாம சொந்தம் சொந்தத்தோட தான் சேரணுங்கிறதுல நான் அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நானும் முயற்சிக்க மாட்டேன், அடுத்தவங்க முயற்சிக்கவும் விட மாட்டேன். அன்புக்கு சொந்தக்காரி பூஜாதான். ரஞ்சனியும் இல்ல, வெண்மதியும் இல்ல. நமக்கு வேணுங்கிறது நமக்கு கிடைக்கணும்னா நாம முதல்ல வெக்கத்தை விட்டுடணும், கௌரவம் பார்க்க கூடாது. முக்கியமா சூடு சொரணை நமக்கு இருக்கவே கூடாது. கிடைச்சதும் விட்டதெல்லாம் டன் கணக்கா எடுத்துக்கலாம். உங்ககிட்ட தனியா பேசணும்னு தோணுச்சு, அதா வந்தேன். அந்த பக்கம் நான் இருக்கேன். நீங்க தைரியமா கவலைப்படாம இந்த பக்கம் உங்க வேலைய ஆரம்பிங்க. சரி, நான் போய் அன்புவை பார்த்துட்டு வந்துடுறேன். எப்போ வந்தா? அதுவும் இவ ரூம்ல இருந்து வர? ஹாய் கீர்த்தி. என்ன கீர்த்தி, அப்போ போயிட்டு இப்பதான் வர? நான் அன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்கலடா. நான் அதை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பேசுறதுன்னு புரியல. அதான் ரெண்டு நாளா உன்னை பத்தியே யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன். ஜனனி அப்படி கேட்பான்னு நான் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணல. சரி, அப்புறம் என்னாச்சு? ஜனனி சமாதானம் ஆயிட்டால? எங்க, அவ இன்னும் அதுலயே தான் நின்றுட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லி நான் இப்போதைக்கு அடைக்க வச்சிருக்கேன். விடு, அவ சின்ன குழந்தை தானே, பாக்குறதெல்லாம் வேணும், புடிச்சதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவா. மெதுவா எடுத்து சொன்னா கேப்பா. அதுக்குதான் குழந்தைங்க கிட்ட எப்பவும் பார்த்து பேசணும்னு சொல்றது. யாரோ எதையோ பேச போய் அத குழந்தைங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டு இப்படி அடம் பிடிக்கிறாங்க.
நீ கவலைப்படாத அன்பு, நான் ஜனனி கிட்ட பேசி அவ மனச மாத்தி காட்டுறேன். அத முதல்ல செய், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் கொடுக்க சொல்லு. சரி வெண்மதி, கீர்த்தி கொடு கப் காஃபி. அப்படியே எனக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கீங்களா? சரி வா, கீழே போலாம். அன்பு, நான் அங்கே உட்கார்ந்துக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னும் மனசுல கிறிஸ்டோட நினைப்பு ஒட்டிக்கிட்டு இருந்தா அதை வெட்டி விட்டுரு, இல்லனா நான் அதை வேரோட புடுங்கிடுவேன். குழந்தைங்க கிட்ட பேசுறப்போ எப்பவுமே கொஞ்சம் பார்த்து பேசணும். நம்ம சின்ன தப்பு பண்ணா கூட அது பெரிய தப்புல போய் முடிஞ்சிடும். நான் உன்னன்னு சொல்ல வெண்மதி, பொதுவா சொல்றேன். ஆமா, ஜனனி எங்க? அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஜனனி ஸ்கூலுக்கு போயிருக்காளா? அவ்வளவுதானே முக்கியமா பாக்கணும்? ஐயோ, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத மறந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அன்பு, நான் கிளம்புறேன்டா. ஹே கீர்த்தி, அந்த காஃபி அது குடிச்சிட்டு போ, ரொம்ப அர்ஜென்ட் வேலை, நான் கிளம்புறேன், பை. ஹே கீர்த்தி. ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இங்கேயே சுற்றி சுற்றி வரா. அது என்னன்னு தெரியல. ஐ ஐஸ்கிரீம் இந்த வாங்கிக்கோ. எப்படி ஆண்டி என்ன ஸ்கூல்ல இருந்து விட்டாங்க? அதெல்லாம் இந்த கீர்த்திக்கு பெரிய விஷயமே இல்ல. என்ன சொன்னாலும் ஸ்கூல்ல விட மாட்டாங்களே, அதனால தான் கேட்டேன். நான் தான் அப்பவே சொன்னல, உங்க ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன். அங்க இருக்க டீச்சர்ஸ் நிறைய பேரு என் கூட படிச்சு அங்கேயே டீச்சரா இருக்காங்கன்னு. நான் கேட்ட அவங்க விட மாட்டேன்னு சொல்லுவாங்களா என்ன? சரி, வேற என்ன சாப்பிடுற? எனக்கு போதும் ஆண்டி. நீங்க எதுவும் சாப்பிடலையா? உனக்கு வாங்கி கொடுக்கதா உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு நேரம் தான் நீ கிளாஸ் ரூம்ல இருப்ப? அதான், ஒரு சேஞ்சுக்கு உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஈவினிங் ஆட்டோமேன் என்ன ஸ்கூலுக்கு தேடி வருவாரு. இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் நான் உன மறுபடியும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருவேன். அப்புறம் அவர் எப்படி தேடுவாரு? உங்க கூட இருந்தா ஜாலியா இருக்கேன்டி. அவ்வளவுதானே? இனிமே நான் தினமும் உன்னை இப்படி கொஞ்ச நேரம் வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு நாள் ஐஸ்கிரீம், ஒரு நாள் ஜூஸ், ஒரு நாள் ஸ்நாக்ஸ் அப்படின்னு வித விதமா வாங்கி கொடுத்து அசத்துற. சாப்பிடு. ஆமா, அன்னைக்கு நீ வெண்மதிய மம்மியான்னு கேட்டதுக்கு டாடி என்ன சொன்னாரு?